நான் உங்கள் கலை. இன்னைக்கு நம்ம வந்து கிழவி இல்லாத ஒரு வீட்டில் வந்து போய் சுற்றி பார்க்குற மாதிரி போய் இந்த வீட்டை எப்படி இருக்குது, நம்ம வடைக்கு போகிற மாதிரி இப்போ ஒரு அர்த்தம். நம்ம போயிட்டு இப்போ இந்த வீடை சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ராக்டிஸ் மோட் போய் விளையாட போகிறோம். எப்படி இருக்குது இந்த வீடு அப்படின்னு போயிட்டு தப்பிக்க முடியுதா ப்ராக்டிஸ் மோடில் அப்படின்னு நம்ம முதல்ல வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஆரம்பத்திலே கருப்பு ஸ்க்ரீன் போட்டானுங்க. முதல் நாள் பிக்பாஸ் வீடு மாதிரி இது. முதல் நாள் காலை 10 மணி. ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டனர். இப்போ போய் நம்ம டான்ஸ் ஆட போகிறோம். நல்லா ஏற்ற மாதிரி ஒரு பாட்டை நான் போட்டு விட்டுறேன் டான்ஸ் ஆடும்போது. இதான் டான்ஸ் நம்ம ஊரில். இந்த அலமாரியில் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது வந்து கிழவி வந்ததுன்னா போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு சவப்பெட்டி மாதிரியே செஞ்சு வச்சுருக்கானுங்க. தூ ஒழுங்காக கழுவுங்க, ஒழுங்காக கூட கழுவி வச்சுருக்க மாட்டேங்கிறா. இதனால தான் ஒரு வேளை தாத்தா செத்துட்டானோன்னாவோ. ஆயா குளிக்கும் போது ரத்தம் உடம்புலேருந்து வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமாக இருக்குது பாத்ரூம். ஓகே, நம்ம அடுத்த அறைக்கு போவோம். பாத்ரூமில் ஒன்றும் கிடைக்கல. இது இன்னொரு நம்மளோட தாத்தாவோட பெட்ரூம். தாத்தாவோட பெட்ரூமில் காக்வீல் கிடச்சிருக்கு. காக்வீல் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எதுவுமே போயிடுச்சா கீழே. சத்தம் கேட்டுடுச்சு. அடுத்து நம்ம ஆயாவை அடக்கிற அறைக்கு வந்திருக்கோம். ஷார்ட்கன்னோட பகுதி கிடச்சிருக்கு. இங்கே என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. சரி, ஆயாவை அடக்கின அறையை திறந்து வச்சுடுவோம். ஷார்ட்கன்னோட ஒரு பகுதி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாம், அப்புறமா பார்த்துக்கலாம். அதெல்லாம் எங்கே விழுந்தது? விழுந்துடுச்சா கீழே? சரி, விழுந்துடுச்சு. அப்புறம் இந்த வீடை முதல்ல அலசி பார்க்கணும் ஃபுல்லாக. இந்த இடத்துல கட்டிங் பிளேயர் கிடைக்கும் நிறைய மேட்சில். இல்லை. ஓகே, அடுத்து நம்மளால் குடிஞ்சு போக முடியாத ஒரு இடத்துக்கு இப்போ உள்ளே போக போகிறோம். ஆஹா, ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு நம்மளுக்கு. வேற என்ன இருக்குது? இங்கே எதுவும் இல்லை. தர 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 தர. ஓகே, டெட்டி மோகன் இருக்கான். இங்கே ஒரு அலமாரியாக இருக்கும். இந்த அலமாரியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏய், என்ன இது? கார் கீ கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், போய் இந்த ஸ்பெஷல் கீயை போய் பொருத்திட்டு வந்துடலாம். ரொம்ப இருட்டாக இருக்குது, எனக்கே தெரில. உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, பார்த்துக்கலாம். இங்கே ஏதாவது இருக்கா? பெயிண்டிங் ஏமனோ ஆயா வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்கான். அதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? கார்க்கிக்குள்ளே என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. போய் பார்ப்போம் என்ன இருக்குது இந்த வீட்டில். இதெல்லாம் இதில் என்ன இருக்குதுன்னு போய் பார்த்துடலாம். அப்படியே கறியை பாருங்கள், அப்படியே தொங்க உரிச்சு தொங்க விட்டுருக்கானுங்க. இது என்ன கால்னு கூட தெரில. கோழிக்கும் ஆட்டுக்கும் அவ்வளோ பசு கண்டிப்பாக இருக்காது. இன்னொரு காக்வீல் கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இங்கே ஒரு காக்வீல் இருக்குது. இந்த ராட்சச காக்கா கிட்ட தான் கட்டிங் பிளேயர் இருக்குது. ஷார்ட்கன் கிடச்சிதுன்னா அந்த காக்காவை போட்டு தள்ளிடலாம். கார்க்கி ஓப்பன் பண்ணிடலாம். ஹேமர் சுத்தியல் கிடச்சிருக்கு நமக்கு. சுத்தியல் ரொம்ப முக்கியம் இந்த கேமுக்கு. ஷார்ட்கன் பகுதி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் நம்ம. புக்கு இருக்குது, புக்கு தேவைப்படாது. இதை ஒளிஞ்சிக்கிறது ஒரு இது. ஓகே, இந்த சுத்தியல் எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் இருக்கிற அந்த நம்மளோட பெரிய கதவை போய் திறந்து விட்டுருவோம். தான் இந்த கதவு தான். சந்திரமுகி படத்தில் கூட இந்த மாதிரி கதுவு இருக்காது. இது எவ்வளோ பழசுன்னா பார்க்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா செல் அரிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதாக இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். அடடா, சுத்தியல் பறந்துடுச்சு. ஓகே, ஹேமரை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போய் வச்சிட்றேன். இன்னும் ஒரு இடத்துக்கு தேவைப்படுது. சுத்தியல் இல்லைன்னா அவ்வளோதான். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இன்ஜின், இன்ஜினோட ஒரு பகுதி நமக்கு கிடச்சிருக்கு. போய் காரில் போங்க, வச்சுட்டு வந்துடலாம். இது வேறு ஆனவனாலும் உக்காஞ்சி உக்காஞ்சி வந்துக்கிறான் பாவம். ரெஞ்ச் டிவி பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் தேடிட்டோமோ? இல்லை, தேடலை. இங்கே என்ன இருக்குது? வெப்பன் கீ. ஓகே,
அப்போ சிலந்தியை போய் கல்வி பண்ண வேண்டியது தான். சிலந்தி கழுவை மூடிட்டா? ஆ, ரெஞ்சு தோர் இருக்கு. ஓகே ஓகே, நம்ம இப்போ எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஏன்னா ரெண்டு வழியாக தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வழி, ஒன்று கார் வழியாக போகிறது, இன்னொன்று வந்து தான் இந்த கதவு திறந்து போகிறது. ஆயா இல்லாததுனால ஒரு நல்ல ஒரு நிலமையில் இருக்கும். ஆயா இருந்தால் அதை வேறு சமாளிக்கணும், இது வேறு தப்பிக்க பார்க்கணும், ரெண்டு இதுவும் நம்ம பண்ணணும். ஆயா இருந்தால் இது வேறு கரெக்டாக வச்சு பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைனா வந்து கை உதிருது நம்மளுக்கு. இது சும்மா கையில் எடுத்து வச்சுப்போம். இந்த அலமாரியில் என்ன இருக்குது? ஷாட்கனோட ஒரு பகுதி இருக்குது. டிவி பக்கத்தில் எதுவும் இல்லை. இந்த அலமாரியில் இதுலேயும் ஒன்றும் இல்லை. இது வந்து குட்டி டெஸ்க்கு. பேட்லாக் கோட் திறந்து விட்டுருவோம் முதல்ல. பேட்லாக் கோட் எப்பயுமே இங்கே கிடைக்காது, அதிசயமாக இந்த இடத்துல கிடைக்குது. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த ராட்சச சிலந்தியோட கதையை போய் முடிச்சு விட்டு வந்துடுவோம். வேற கண்ணு கூட தெரியாது டார்க்கர் வச்சுருக்கிறதுனால. இதுதான் கரெக்டாக அடிக்கணும். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான், கதவு மூடியாச்சு, ஸ்பார்க் பிளக் கிடச்சிருக்கு. ஓகே, இன்னும் காருக்கு நம்ம தேவையானது வந்து பேட்லாக் கீ கிடச்சா போதும், நம்ம தப்பிச்சிடலாம். பின்னாடி வழியே பேட்டரி வேணும், ரெண்டு வேணும். ஓகே கனெக்ட் பண்ணி, ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே சமயத்தில் நிறைய பொருள் எடுக்க முடியாது, அதுதான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். அதே மாதிரி கிழவி வந்து நீங்கள் ரொம்ப ஹார்டு அந்த லெவலில் வச்சிங்கன்னா கிழவி உங்களோட ஸ்பீடாகவே ஃபாஸ்ட்டாக ரொம்ப மூவ் ஆவா, அப்போ வந்து உங்களால் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏ கேசோலின், ஓகே ஓகே, கரெக்டாக நம்ம அடித்தாச்சு. நமக்கு ரெண்டு ஐட்டம் கிடச்சிருக்கு. ஸ்க்ரூ ட்ரைவர், ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துக்கு தான் பயன்படும். அது வந்து நம்ம உக்காஞ்சி முட்டிக்கால் போட்டு போக வேண்டியதாக இருக்கும் அந்த இடத்துக்கு. அதுக்குள்ளேயும் நமக்கு ஏதோ ஒரு கீ கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாஸ்டர் பிளே ஹவுஸ் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். பிளே ஹவுஸ் கீ கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே என்ன கிடைக்கும்? ஓகே, காகுவில் இங்கே தான் போட்ட மாதிரி இருக்குது, இங்கே இல்லையா? இந்த கராஜில் என்ன இருக்குது? ஏன்னா எதுவுமே இல்லை இந்த கார். பேர்ட்ஸீட், ஓகே. அந்த ராட்சச காக்கா, இங்கே ராட்சச காக்காக்கு எடுத்துகிட்டு போய் அதை வச்சுட்டு வந்துடுவோம். ரிமோட் கண்ட்ரோல் கிடச்சிருக்கு, ஆனால் அதில் எப்படியும் பெப்பர் ஸ்ப்ரே தான் இருக்கும், அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கிறோமோ இல்லையோ காக்காவை போட்டு தள்ளுறோம். நமக்கு வந்து கட்டிங் பிளேயர் கிடச்சிடுச்சு. ஓகே, ஆஹா 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 ஆஹா, ஓகே என்ன இருக்குது? ஓகே, சேஃப் கீ இருக்குது. இங்கே வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா? இல்லை, இதுதான் எனக்கு தெரிஞ்சு நம்ம தாத்தா உக்காந்து இந்த சேர்னு நினைக்கிறேன். இந்த சேர் அந்த ஒரு கும்பிட்டு போட்டு கிளம்புவோம். இங்கே தான் கறி இருக்குது. அப்பா வந்தாச்சு. இதான் இங்கே. ஓகே, ரெஞ்ச் இருக்கு நம்மக்கிட்ட, ரெஞ்ச் தேவைப்படும். ஓகே, இந்த கிணறை வந்து சுத்துறோம். ஏலேலோ ஐலேசா, இது சீக்கிரமாக கூட வர மாட்டேங்குது, ரொம்ப ஆழத்தில் தள்ளி வச்சிருக்கா அப்பொழுது அந்த கிழவி. ஓகே, நமக்கு அந்த தர்பூசணி பழம் கிடச்சிருச்சு, இதே போதும். ஓகே, இந்த தர்பூசணி பழத்தை ரெண்டாக பிளந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பேட்லாக் கீ கிடச்சிருக்கு. ஓகே, பேட்லாக் கீ எனக்கு தெரிஞ்சு ரெண்டுத்தையும் போய் நம்ம திறந்து விட்டு வந்துடலாம். இந்த கதுவும் தேவைப்படுது. கீழே நம்ம கார் மூலமாக தப்பிக்கணுனாலும் அதுவும் தேவைப்படுது. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடணும் இந்த கேம் பிளேயில். அது எவ்வளோ நேரம் ஆகுதோ வீடியோ.
ஓகே, இதை தூக்கி விடணும். ஓகே, காக்வில் எடுத்துகிட்டு போய் வச்சுருவோம். காக்வில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஓகே, ஒரு காக்வில் வச்சாச்சு. இங்கே ஒரு ஷாட்கனோட ஒரு பகுதி இருக்குது, இந்த ஷாட்கனோட ஒரு பகுதி எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சு விட்டுடலாம். ஓகே, இன்னும் ஒன்று கூட கிடைக்கலையா நம்மளுக்கு? இதோ காக்வில். இப்போ நம்ம ரிமோட் கண்ட்ரோல் பார்த்தேன் நான் எங்கேயோ, அது எங்கே விட்டேன்னு தெரில. தா மாஸ்டர் கீ தான் கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த கதவு மூலமாகவே தப்பிச்சிடலாம் இப்போ கூட நினைக்கிறேன். நீ ஒன்றா தேவை, எல்லாத்தையும் போட்டோம்ல. ஐ நீட மாஸ்டர் கீ, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த ஷாட்கனோட நடுப்பகுதி மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நம்ம. எப்படியோ நம்ம அந்த கிழவி இல்லாத நேரம் பார்த்து நம்மளோட கைவரிசி அந்த வீட்டில் காமிச்சிட்டோம். இப்போ அடுத்து வந்து வாடகைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்ப்போமோ, அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்த கேம் பிளேயில் இந்த கிழவி இருக்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ சவால் விட்டு அந்த வீட்டிலேருந்து தப்பிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.